அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி மனநல ஆலோசகர் மற்றும் பிராண சிகிச்சையாளர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலிருந்து மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி இந்த சண்டே செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க ஒரு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா சோல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ நிறைய பேர் வந்து சோல் அட்டாச்மெண்ட் பற்றி தனிப்பட்ட முறையில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் தொகுத்து அந்த சந்தேகத்தை எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கொடுக்கும் வகையில் இந்த வீடியோ டெஃபினட்டாக இருக்கும். ஸோ சோல் அட்டாச்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சோல் அட்டாச்மெண்ட் வந்து யாருக்கெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சோல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்குள்ளே போனோம் அப்படின்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸோ சோல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய வந்து ஆவி வந்து ஒருத்தரோட உடலில் பூந்துக்குச்சு, அதுக்கப்புறம் பேய் பிடிச்சிக்குச்சு, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு வரோம். நிறைய சினிமாவில் நம்ம பார்த்து நிறைய பேருக்கு வந்து பேய் பிடிச்சா அவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஆவி பூந்துருச்சுன்னா அவங்க இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ ஆவிகளுக்கு வந்து பயங்கரமான சக்தி இருக்குது, பேய்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான சக்தி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வச்சு அப்போ ஆவி பிடிச்சவங்க பேய் பிடிச்சவங்களாம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப வினோதமாக தெரியுவாங்க. அவங்க கிட்ட வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராங் நோஷன்ஸ் நிறைய இருக்குது. பட் சோல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம பாசிட்டிவ் ரெக்ரெஷன் பண்ணும்போது நிறைய இடத்துல அந்த அனுபவம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த சோல் அட்டாச்மெண்ட்லேருந்து தன்னிடம் இருந்து அந்த ஸ்பிரிட் ரிலீஸ் ஆகி போன ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நான் இணைக்கிறேன். ஸோ அந்த தெரப்பி எடுக்கும்போது அவருக்குள்ளே நிகழ்ந்த விஷயங்கள் எப்படி இருந்தது, ஸோ நம்மகிட்ட தெரப்பி எடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் அவர் உணர்ந்தார் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நம்ம வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு அது அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து சோல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி என்ன அப்படின்னு ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து சோல் அட்டாச்மெண்ட்னால் ஒருத்தருக்குள்ளே வந்து வேற ஒருத்தருடைய ஆன்மா வந்து போய் இருக்கிறது, அவங்கள வந்து ஆக்கிரமிச்சுக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நாம் வந்து எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா சோல் அட்டாச்மெண்ட் ஆனவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிஹேவியர் இருப்பாங்க, கத்துவாங்க, செய்வாங்க அப்படிலாம் கூட மேக்ஸிமம், ஏன்னா ஃபிலிமில் காமிக்கிறது பூராவுமே அப்படி தான் இருக்குது. மேக்ஸிமம் அதை பார்த்துட்டு ரியல் லைஃப்லேயும் சில இடங்களில் வந்து நம்ம சில அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து இன்றைக்கி மீடியாஸில் பார்க்குறதாகட்டும், அக்கம் பக்கங்கள் பார்க்குறதாகட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்து கூட ஒருத்தர் வந்து சைக்கலாஜிக்கல் டிஸார்டரால் அப்படி பிஹேவ் பண்ணுறாரா இல்லை உண்மையாகவே சோல் அட்டாச்மெண்ட் தான் இருக்கா அப்படிங்கிற வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ இதே ஃபீல்டில் டீல் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய அனுபவங்கள் அதில் கிடைச்சதை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சோல் அட்டாச்மெண்ட் அப்படி யாருக்கெல்லாம் வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க, மென்டலாக யாரெல்லாம் வந்து நம்மளை ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி நம் தங்களுடைய ஒளி உடலானது வந்து ரொம்ப ஒரு ஸ்லக்கிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரொம்ப ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்கிறது. எப்படி இந்த ஃபிசிக்கல் பாடி வந்து இம்யூனிட்டி லேக்கிங் ஆகி நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஃபிட்டாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சீசனல் டிசீசஸ் வந்து வந்துட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுதோ அதே போல தான். ஸோ நம்மளோடைய எனர்ஜி பாடியானது வந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சோல் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து நம்மளை முதல்ல பாதிக்கிறதே வந்து நம்மளோட எனர்ஜி பாடி வழியாக ஊடுருவி தான் நம்மளோட ஃபிசிக்கல் பாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆக்கிரமிப்பாங்க. பட் இந்த எனர்ஜி பாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு ஒரு ஐடியா இல்லை, ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக நம்மக்கிட்ட வந்து ஆர்ஆர் ரீடிங் கிளாஸ் நிறைய படித்தாங்க. ஸோ அவங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள், தங்களோட எனர்ஜி பாடியை நம்ம எப்படி வச்சுக்கணும், ஸோ அதை வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் எல்லாமே நம்ம கற்றுக் கொடுத்தோம். ஸோ அதோடைய ஒரு தொடர்ச்சியாக கூட, அதோடைய ஒரு அடுத்த கட்டமாக கூட இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். அதாவது நம்மளோட எனர்ஜி பாடி வந்து சோல் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவான வகையில் இருக்கிறது. இப்போ எனர்ஜி பாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எனர்ஜி பாடியில் ஒரு பஞ்சர் இருந்தாலோ இல்லை வந்து அதில் வந்து ஒரு சின்ன டேர், அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அந்த டேமேஜ் ஆகி இருந்தாலோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெப் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ அந்த எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய இந்த சோல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து உள்ளூர ஒரு ஃபிசிக்கலாகவே வந்து ஒரு பயந்த சுபாவமான ஒரு ஆட்களாகவோ இல்லை வந்து, ஏன்னா பெரும்பாலும் சோல் வந்து ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வருது அப்படின்னா அவங்க ஐடியாலஜியும் இந்த ஃபிசிக்கலாக இருக்க பாடியில் இருக்கக்கூடிய பர்சனோட ஐடியாலஜியும் ஓரளவுக்கு மீட் அவுட் பண்ணணும், இவங்க ரெண்டு பேரோட டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஒத்து போகணும். அப்போ தான் அந்த சோல் வந்து இவங்களோட இருக்கும் பொழுது இவங்களோட தேவையை பூரா இவங்க மூலமாக நிறைவேற்றிக்க முடியும். ஸோ இப்படித்தான்
சோல்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அப்போது சில சோல்ஸ் வந்து பார்த்திங்கப்போ சோல் அட்டாச்மெண்ட் ஆகிற எல்லாருமே வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து ஒரு 10 பேருக்கு சோல் அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, 7 பேருக்கு பாதிப்பு இருந்தாலும் மீதி 3 பேருக்கு லைஃப்பில் வேறு மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து நடக்க தான் செய்யுது. ஸோ அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போது வரக்கூடிய எல்லா சோலுமே வந்து ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு தான் போவாங்க அப்படி கிடையாது. சில பேருக்கு இந்த சோல் அட்டாச்மெண்ட்டால் லைஃப் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. இந்த சோல் அட்டாச்மெண்ட் ஆனதால் தன்னோட வாழ்க்கையை வாழாமல் வேற ஒருத்தரோட வாழ்க்கையை தனக்கு தெரியாமையே வாழ்ந்துட்டுருக்கிறது. ஸோ அப்படி வாழ்ந்துட்டுருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க யாரோடையும் ஜெல்லாகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை சுற்றி இருக்க நபர்களை வந்து கஷ்டப்படுத்தி காயப்படுத்துறதன் மூலம் அதுவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை தன்னைத்தானே வந்து செல்ஃபை ஹார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த சோல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நமக்குள்ளே வந்து இப்போ நம்ம வந்து ரெகுலராக ஒரு லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் பொழுது ஒரு சோல் அட்டாச்மெண்ட் அவங்களுக்குள்ளே வருது அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. தனக்குள்ளே ஒரு சோல் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் தான் அவங்களோட ரியல் லைஃப் வந்து அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ இது எந்தெந்த சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்குள்ளே வந்து நான் வந்து அப்படி கேரக்டரே கிடையாது, பட் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் புதுசாக சில விஷயங்களெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, சில பேருக்கு வந்து நான்வெஜ் ஹேபிட் புதுசாகும். அது வரைக்கும் அவங்க நான்வெஜ் எடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டாங்க. சாப்பிட்றதுல ரொம்ப ஒரு ஃபுட்டியாக மாறுறது, அது மாதிரி எந்தெந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க வழக்கமாக செய்ய மாட்டாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப விரும்பி செய்கிறது, இல்லை புதுசாக அவங்களுக்குள்ள அதை திணிச்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து ரெகுலராக பண்ணுறது. ஸோ சோல் அட்டாச்மெண்ட் ஆனவங்க வந்து இந்த தலையை விரிச்சு போட்டுட்டு கத்துறது, ஆடுறது, அந்த மாதிரி இன்னொருத்தரை கொலை பண்ணுறது, பொருளெல்லாம் அப்படி நகர்த்தி தூக்கி வீசுறது, அந்த மாதிரிலாம் ரியல் லைஃப்பில் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இவங்களோட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுடைய மைண்டை தான் வந்து ஃபர்ஸ்ட் சோல் வந்து ஆக்கிரமிக்கும். ஏன்னா இவங்க மைண்டை வந்து ஆக்கிரமிச்சிட்டாலே இவங்களுடைய சின்ன சின்ன தேவைகளை வந்து அவங்க வந்து நிறைவேற்றிக்க முடியும். சில சோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபுட்டு தான் நான் எனக்கு மெயினாக நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு வந்து அவங்களோட இருந்து அவங்களோட தேவை நிறைவேறினோடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக போகிறதும் உண்டு. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வாழ்கிற அந்த ஒரு லைஃப்பில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனோட வந்து ஒரு அவங்க லைஃப்பில் வந்து யாரோ ஒருத்தரோட வாழணும்னு நினச்சிருப்பாங்க, பட் அவங்களோட வாழ முடியாமல் போச்சு. ஆனால் இப்போ இருக்க ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனோட கேரக்டர் இவங்களுக்கு ஒத்து போகிறதாகவும், இவங்க யாரோட வாழணும்னு நினச்சாங்களோ அந்த பர்டிகுலர் பர்சன் மாதிரியே சிமிலராக கேரக்டர் இருக்க இன்னொருத்தர் கூட இருக்கிறாரு அப்படின்னா, இவங்க கூட வாழ்கிறது மூலமாக நாம் வந்து அந்த ஒரு பர்சனோட வாழ்ந்த மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ இப்படித்தான், ஏன்னா இது மாதிரி தான் கேசஸ் வந்து இப்போ நம்ம பிஎல்ஆர்டியில் கொஞ்சம் நாளாகவே பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட ட்ரக் அடிக்கிற ஹேபிட்ஸே இருக்காது, அதை புதுசாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ட்ரிங்க்ஸ் எடுக்கிற ஹேபிட்ஸே இருக்காது, அதை புதுசாக டெவலப் பண்ணி அதிகமாக எக்ஸஸை கன்சம்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஒரு சோல் அட்டாச்மெண்ட் அவங்களுக்குள்ளே வரும்பொழுது இப்படி தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களோட கேரக்டரைசேஷனில் தான் வெளிப்படுத்துகிறாங்களே தவிர்த்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி ரியல் லைஃப்பில் சோல்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ இன்னும் வரக்கூடிய வாரங்களில் வந்து நம்ம டெஃபினட்டாக ஒவ்வொரு சோல் என்ன தன்மையில் இருக்கிறாங்க, ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பாடியை சூஸ் பண்ணுறாரு, இப்போது நம்மளோட ஆறால் மொத்தம் 7 லேயர்ஸ் இருக்குது, இதில் ஒவ்வொரு லேயரையும் எந்த லேயர் அவர் அதிகமாக நல்ல விதமாக டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாரோ, அதாவது வாழும் பொழுது, ஸோ அந்த ஒரு பாடியை தான் ஒரு பிரதானமாக எடுத்துகிட்டு தான் அவருடைய அந்த ஒரு சூட்சும சரீரத்தில் இருக்கும் பொழுது அதர் மாதிரியான கேரக்டர்ஸ் தான் வரும். ஸோ அப்போ எல்லா சோல்ஸுமே வந்து குட், எல்லா சோல்ஸுமே வந்து பேடுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டினே சொல்லலாம், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு ஒரு ஒரு கேஸ் ஸ்டடிஸும் எடுத்து அதில் என்ன மாதிரியான சோல் அட்டாச்மெண்ட்ஸ் இருந்தது, ஸோ அவங்களோட லைஃப்பில் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, அதை பற்றிலாம் டெஃபினட்டாக நம்ம பார்த்துட்டே வருவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், சோல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது சினிமாவில் வர மாதிரி டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. ஸோ சோல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம இருக்கிறோம், நமக்குள்ளே ஒரு சோல் அட்டாச்மெண்ட் வருது அப்படின்னா, சம்டைம்ஸ் அதனால நிறைய பேர் வந்து அவங்களோட திறமைகளை இவங்க மூலமாக வெளிப்படுத்துறதும் உண்டு. ஸோ இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை மேம்படுத்திட்டு போன ஆத்மாக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டுருக்குறேன், ஏன்னா நம்மக்கிட்ட ரீசெண்டாக வந்த ஒரு கேஸ்,
2 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும், அதாவது இப்போ ப்ரெசென்ட்லேருந்து 2 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் தன்னோட கடமைகளை வந்து ரொம்ப சரியாக செஞ்ச ஒரு பர்சன். தன்னுடைய 2 தங்கச்சிங்களை நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அப்பா சிறு வயதில் தவறுனதுக்கப்புறம் குடும்ப பாரத்தை நல்லபடியாக சுமந்து நல்லா படிச்சிருக்கிறாரு. அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு எல்லா விதத்திலும். ஸோ அப்படிப்பட்ட பையன் வந்து சடனாக பார்த்திங்கன்னா ஒரு சோல் அட்டாச்மெண்ட் அவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் டோட்டலாக வேறு மாதிரி ஆகுது. அதாவது பெண்களை பார்த்தாலே பிடிக்கிறது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலைக்குமே போக கிடையாது. ஆக்சுவலாக அவர் வேலை பார்த்த இடத்துல வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு ஒர்க்கருங்கிறதுக்கான அவார்ட் வந்து கிட்டத்தட்ட 3 தடவை அவர் வாங்கியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு கன்சர்னில் வேலை பார்த்த ஒரு பர்சன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதே பிடிக்கிறது இல்லை, தனியாகவே இருக்கிறது, நல்லா தூங்கிகிட்டே இருக்கிறது, அது மாதிரி தனக்கு தானே பேசிகிட்டே இருக்கிறது. ஸோ இப்போ இது ஒரு வித மனநோயாக இருக்கமா அப்படின்னு பார்த்தா, ஸோ ஒரு மனநோய் வருதுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பாதிப்புன்னு இருக்கும். ஸோ லைஃப் எப்பயும் நல்லா போயிட்டே இருந்திருக்கு, ஒரு சின்னதாக ஒரு ஃபீவர் மட்டும் வந்து அதுக்கப்புறம் இவர் லைஃப்பில் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இவங்களும் நிறைய இடத்துக்கு போய் பார்த்து எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் கேட்கும் பொழுது ஒரு சில இடங்களில் வந்து இது வந்து ஒரு காற்று கருப்பு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ இவருக்கு பிஎல்ஆருக்கு வரும்பொழுது தான் தெரிஞ்சது இவருக்குள்ளே ஒரு லேடியோடைய சோல் அட்டாச் ஆகியிருந்தது. ஸோ அவங்களோட நீட்ஸ் என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அடுத்த லெவலுக்கு அந்த சோல் போகிறதுக்கு என்ன ஹெல்ப் நம்மளால் பண்ண முடியும் அந்த ஹெல்ப்பும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அவங்ககிட்டருந்து அது ரிலீஸும் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள அவங்களே செல்ஃப் ஹார்ம் பண்ணுறது மாதிரி தான் இந்த சோல்ஸ் வந்து பண்ண வைக்கிறதே தவிர்த்து சோல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத நினச்சி யாரும் ரொம்ப பெருசாக உதாரணமாக நினைக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்குள்ளே சோல் அட்டாச்மெண்ட் வர்றதும் போகிறதும் வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கே தெரியறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அதே நேரத்தில் இந்த சோல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு இடத்துல போய் தான் பிரத்யேகமாக பூஜைகள் பண்ணி புனஸ்காரம் பண்ணி தான் நம்மகிட்ட இருந்து வெளியேற்றணுமா, இல்லை ஒரு சோல் நமக்குள்ளே வரவிடாமையே இருக்கிறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்டால் நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஒளி உடலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. ஸோ இது வரக்கூடிய வாரங்களில் ஒளி உடலை தூய்மை பண்ணுறது எப்படி, மனசை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது எப்படி, இந்த மாதிரி சூழல்கள் நம்ம எப்படி நடந்துக்கணும், ஸோ எப்பயுமே நம்ம மைண்ட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா அந்த சோலர் டச் பண்ணுறதுக்கான விஷயம் நமக்குள்ளே நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு டெஸ்டிமோனல் வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கிளியராக ஒருத்தரோட அனுபவத்தை சொல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் 7700887124 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், ப்ளீஸ் கால் பண்ண வேண்டாம். அதே போல் பாஸ்லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி வந்து இப்போ நிறைய பேர் எடுக்கிறதுக்கு புக்கிங் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ திருப்பியும் சொல்லிடுறேன், பாஸ்லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி இன்றைக்கி புக் பண்ணி நாளைக்கே நம்மளோட சென்டரில் பண்ணுற விஷயம் கிடையாது. குறைஞ்சபட்சம் 21 நாட்கள் வந்து அவங்களுக்கு சில பயிற்சி முறைகள் நம்ம வந்து கொடுக்குறோம். அது அந்த பிரச்சனையோடைய தீவிரத்தை பொறுத்து இந்த 21 நாள் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டெண்டும் ஆகலாம், 1 மாதம் வரைக்கும் கூட ஆகலாம். ஸோ அப்போது ஒவ்வொரு பயிற்சியாக கொடுத்து கொடுத்து தான் அவங்க மைண்டை ஓரளவுக்கு க்ரூமிங் பண்ணி தான் நம்ம இந்த செஷனுக்கே எடுத்துகிட்டு வர்றோம். மொத்தம் 5 செஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட சென்டரை பொறுத்த வரைக்கும் இது மேண்டேட்டரி. ஏன்னா அப்போ தான் பெட்டர் ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ இது பற்றின தகவல் வேணும்னாலும் இதே எனக்கே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க, இல்லைன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் புதுசாக இது ரிலேட்டடான இன்னும் புதுசாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கற்றுக் கொடுக்க முடியுமோ அதை ரிலேட்டடான வீடியோஸ் பண்ணுவோம். அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ பாஸ்லைஃப் ரெக்ரேஷன் அந்த ஒரு செஷனுக்காண்டி வந்து நான் வந்திருந்தேன். பட் வந்து இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹிப்னாட்டிசத்தில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எடுத்துருக்குறேன். பட் அது ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியாது, அது என்ன தான் இருக்குது எப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு சோல் அட்டாச்மெண்ட்டு, அது நம்மக்கிட்ட இருந்து விலகிற மாதிரி ஒரு ஃபீலு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு நினச்சவங்க பார்க்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பயும் நல்ல டிஃப்ரென்ஸை உணர முடியுது. அதாவது உடம்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரீயாக நல்ல ஒரு டீப் ஸ்லீப் அது இது பண்ணிட்டு எப்படி உடம்பு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த பாஸ்லைப் ரெக்ரேஷன் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
மேடத்துக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க் யூ சார். சார், ஒரு சில கேள்விகள். இப்போ நம்மளோட லைஃப் சென்டர்ல கொடுத்த இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி, இந்த ஹீலிங்ல இதுக்கு முன்னாடி நீங்க ஹிப்னோட்டிசம் நிறைய டைம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க? ஹிப்னாட்டிசத்தில் வந்து எப்படின்னா, டீப் ஸ்லீப் போய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெஷர் வந்து தேவையில்லாத டென்ஷன் இது வந்து குறைப்பாங்க, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பட் வந்து அதுலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஓகே, அந்த டிஃப்ரென்ஸை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? டிஃப்ரென்ஸ்ன்னு சொன்னோம்னா, இப்போ அது ஒரு 10% வந்து பார்த்திங்கன்னா க்யூர் கிடைக்குதுன்னு சொன்னால், இது வந்து ஒரு 100% வந்து ஃபீல் ஆகுது. சூப்பர் சார். சரி, இப்போ இந்த ஹீலிங் வந்து உங்களுக்கு சேஃபாக இருந்ததா? ஒரு ஹிப்னோசிசம் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு தெரப்பி கொடுக்க போறாங்கன்ட்டு, பட் இதுல வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஒரு கைட் பண்ணி உங்களோட பாடிய வித்தவுட் மெடிசின் எதுவுமே கொடுக்காம ஒரு ஸ்டேட்ல நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ அந்த ஹிப்னோசிசம்க்கும் இந்த டைமில் நீங்கள் இருந்த இந்த ட்ரான்ஸுக்கும் உங்களோட உடம்புல என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்தீங்க? ஹிப்னாட்டிசம் வந்து இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நம்மளை மட்டும் பாடியை ரிலாக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் வந்து இதில் வந்து நான் ஃபீல் பண்ண அளவுன்னா, இப்போ வந்து உங்களோட எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் எங்களை வந்து கைட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது வந்து உங்களோட எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணி, ரெண்டாவது வந்து உங்களோட கைடன்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னைய வந்து உங்களோட கண்ட்ரோலில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலு. ஆனால் அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சு. ஓகே, இப்போது இந்த ஹிப்னோசிசம் புதுசாக இந்த மாதிரி ஹிப்னோசிசம் இதெல்லாம் போயிட்டு பிஎல்ஆர் ஹீலிங்க்கு வர்றவங்களுக்கு அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை ரெக்ரெஸ் பண்ணி ஒரு ஹீல் கொடுக்குறோம். ஸோ இதில் வர்றவங்களுக்கு உங்களோட அனுபவம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, என்ன அனுபவங்களை ஷேர் பண்ணுவீங்க? என்னோட அனுபவம் சொன்னால், அமானுஷ்யமான விஷயங்களும் நான் நிறையா பார்த்துருக்கேன், தெய்வ சம்மந்தப்பட்டமான விஷயங்களை உணர்றதையும் நான் நிறையா உணர்ந்திருக்கேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு நினச்சோங்க, ஒரு சோல் அட்டாச்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்ததை அதை வந்து பார்த்தீங்கன்னு நினச்சோங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அது அது போக வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இது வந்து ஒரு சேஃப்டியான இதுதான், நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு. நம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி முழுமையாக வந்து நம்ம வந்து இறங்கணும். அப்படின்றப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதவே நம்ம நினச்சிட்டு இருக்கிறத விட செஞ்சு தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் நான் வந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னு நினச்சவங்க வந்ததுக்கு ஒரு நல்ல கடவுள் நம்மளை வழிகாட்டியிருக்காரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். நல்லா இருக்கு. ஓகே, இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து சோல் பற்றி யாருக்குமே பெருசாக நம்பிக்கை இருக்காது, அதெல்லாம் மனசு தான் காரணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஈவன் நீங்கள் ரொம்ப பெரிய எஜுகேட்டட் பர்சன், உங்களோட ப்ரொஃபஷனும் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து சோல் பற்றின ஒரு நம்பிக்கை, ஒரு ஐடியாவே இல்லாமல் நம்மக்கிட்ட வந்திருப்பீங்க இல்லையா? உங்களுக்குள்ள உண்மையாகவே இன்னொரு பர்சன் இருந்து அந்த இடத்துல பேசி அவங்களுக்காக நீங்கள் அழுது அந்த ஒரு தருணமும் நடந்தது உங்களோட செஷனில். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து நான் அழுதப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கண்ட்ரோல்லையே நான் இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த சம்பவம் கண்ணு முன்னாடி ஓடவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் லைஃப்பில் கண்ணீர் தன்னால் வடிஞ்சது. பட் வந்து பார்த்திங்கன்னு நினச்சவங்க எனக்கே கண்ணீர் வடிஞ்சு போகிற அளவுக்கு அழுகிறமா அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கிறது வாய்ப்பு. ஏன்னா எடுத்தது காரணமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம்குள்ளே வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழுக வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சம்பவங்கள் வந்து நடந்திருக்கும், நம்மளோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்திருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டில் இவங்க கொண்டு வந்து நீங்கள் வந்து அதை அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களை விட்டு சோல் ரிமூவ் ஆச்சு இல்லையா? கண்டிப்பாக. அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு இதுலேயும் இவ்வளோதான் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய பேத்துக்கு அதை பற்றின ஒரு தப்பான ஒரு இது, இது வந்து ஒரு மீடியாக்காக பேசுகிறாங்க அப்படின்லாம் கூட நினைப்பாங்க. பட் நீங்கள் அப்படி பண்ணக்கூடிய, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு முக்கிய அந்தஸ்தில் இருக்க ஒரு பர்சன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் பப்ளிக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா தப்பான ஒரு விஷயத்த கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய கருத்தை வந்து நான் ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன். ஸோ உங்களோட அந்த சோல் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள் சார். அந்த சோல் ரிலீஸ் ஆகும்போதுல எனக்கே ஆக்சுவலாக கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு.
அதாவது ஆக்சுவலாக வந்து அந்த சோலை வந்து பார்த்தீங்கன்னு நினச்சவங்க நம்ம வந்து அது பாவம் நம்மளே கதியில் வந்து உட்காந்துட்டு இருக்கிற சோலை வந்து நம்ம வேண்டாம் வெப்பாக வெளியேற்றுறோம். பட் இருந்தாலும் வேற வழி இல்லை, நம்மளோட லைஃப் நல்லா இருக்கணும்னா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து விட்டுட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. அப்படின்றப்ப அது மேலே இறக்கப்பட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளோட ப்ரெசன்ட் லைஃப் போயிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்க அது அவங்களோட பேரண்ட்ஸு அவங்களோட வந்து போய் ஐக்கியமாகிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு. நம்ம வந்து நம்மளோட ப்ரெசன்ட் லைஃப்பில் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டுமே நம்ம நினச்சி வாழ்றது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் வந்து லிட்டில் பிட்டு வந்து பார்த்திங்கன்னா வருத்தமாக தான் இருந்துச்சு, வேற வழி இல்லை, அதனால அதை வழி அனுப்பி வச்சுதான் ஆகணும். அதனால மேடமோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி வழி அனுப்பியாச்சு. நான் கூட அது வந்து பார்த்திங்கன்னா நானும் அந்த சோலை வந்து கொஞ்சம் வழி அனுப்புறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டே நின்னோம். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கட் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது உங்களுக்குள்ள இருந்து வெளியே போகும்போது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? வெளியே போகும்போது நம்மளோட பாடி வந்து டோட்டலாக வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஓகே, அது உங்கள் அது கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுறது நம்மளால ஃபீல் பண்ணுறது டிஸ்கனெக்ட் பண்ணுறதை ஃபீல் பண்ண முடியுது. ஹார்ட் வந்து முன்னாடி இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அனுபவங்களை எனக்கு பகிர்ந்ததுக்கு. நன்றி சார்.